கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் அந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கு பின்பாக அந்த அர்மகேதான் யுத்தத்தில் அந்த மிருகமும் அந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அவள் பிடிக்கப்பட்டு உயிரோடே பிடிக்கப்பட்டு அவள் அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசித்ததற்கு பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் ஒரு பலமுள்ள ஒரு தூதன் அவன் வானத்திலிருந்து இறங்கி சாத்தானை பிடித்து அந்த 7 தலைகளுள்ள பழைய பாம்பு வலுசற்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சாத்தானை பிடித்து 1000 வருடம் அவன் பாதாளத்தில் அவனை அடைத்து வைத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக இந்த பூமியிலே இரத்த சாட்சியாய் மறித்த இயேசுவுக்கு சாட்சியாக, தேவனுடைய வசனத்திற்கு சாட்சியாக, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்கள் இருந்து இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசித்தோம். அவர்கள் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லியும் பெயர். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர்கள் சிங்காசனங்களிலே உட்கார்ந்து அவர்கள் இஸ்ரவேல் நாட்டையும் மற்ற எல்லா தேசங்களையும் அவர்கள் 1000 வருடம் இந்த பூமியிலே ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல நமக்கு அதிகமாய் எழுதப்படாவிட்டாலும் இவர்கள் எல்லாரும் ஆட்சி செய்வார்கள். அது 1000 வருடம் சாத்தான் அந்த வலுசற்பம் அது பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் என்பதை தவிர மற்ற காரியங்கள் நமக்கு அதிலே விவரமாக சொல்லப்படவில்லை. அந்த 1000 வருட அரசாட்சியில் முக்கியமான ஒரு சில முக்கிய அம்சங்களை குறித்து கற்றுக்கொள்வது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல அதிகமாய் அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து எழுதப்படாவிட்டாலும் வேதத்திலே ஆங்காங்கே தீர்க்கதரிசிகள் இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து பல பல காரியங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்கள் 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து பூமியிலே அரசாளுகிற அந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் அந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே அந்த வசனங்கள் மூலமாக ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் இந்த குறிப்பிட்ட ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக காணப்படுகிற அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை வேதத்தில் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அது குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே அவர் யுத்தம் பண்ணுவார். யாரோடு? அவர் அந்த பிசாசோடு கூட அந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கள்ளத்தீர்க்கதரிசி அவனுடைய எல்லா யுத்த வீரர்களுக்கும் எதிராக அவர் யுத்தம் பண்ணுவார். அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக அந்த கர்த்தருடைய நாளுக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே எருசலேம் அது கர்த்தருடைய பர்வதத்தின் மேல் இருக்கும். அந்த எருசலேமை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகாராஜாவினுடைய நகரம். அதிலிருந்து அவர் ஆட்சி செய்வார். இஸ்ரவேல் நாடு எப்படி இருக்கும், கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்று எல்லாம் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த நாளிலே ஒரு தேவனுடைய ஆலயம் இருக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் அவர் ஒரு தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகும் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் அந்த 1000 வருட அரசாட்சியின் முக்கிய அம்சங்களை மாத்திரம் கற்றுக்கொள்வது பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சொல்லுவது அது 1000 வருட அரசாட்சிக்கு முந்தி நடக்கிற ஒரு நாள். அவர் தன்னுடைய கோபக்கினையை ஊற்றி விடுகிற நாள். பூமியின் மேலே அவருடைய கோபம் 1000 வருடங்களாக சேர்த்து வைத்திருந்த கோபத்தை எப்படி ஒரு நாள் பூமியின் மேல் ஊற்றி
அவர் பெரு வெள்ளத்தினாலே பூமி அழித்தாரோ, அதுபோல அவர் ஒரு நாள் மீண்டுமாய் பூமியின் மேலே ஊற்றுகிற ஒரு கோபத்தின் நாள் அது கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாள் அது நாம் ஏற்கனவே வாசித்தது போல அது அந்த 7 வருட காலமாய் காணப்படுகிறது. அது நாள் என்று சொல்லி சொல்லுவது ஒரு இரவு பகல் நாள் அல்ல. ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் இரவும் பகலும் ஆகி ஒரு நாள் ஆயிற்று என்று சொல்லி சொல்லுவது அது 24 மணி நேர நாள். ஆனால் இதுவோ நாள் என்று சொல்லி சொல்லுவது 24 மணி நேரம் அல்ல, அது ஒரு கால பொழுது, ஒரு கால இடைவெளி. அது அந்த நாளை குறித்து நாம் அநேக பகுதிகளிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே அந்த நாளை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் அந்த நாளை குறித்து நாம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 31-32 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 31-32 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியானவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய நாள் அது பெரிதும் பயங்கரமான நாள். அந்த நாளிலே சூரியன் சந்திரன் அதிலே சில அடையாளங்கள் உண்டாகும்படிக்காக சூரியன் கருப்பாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடங்களிலே அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அது அந்த 7 வருட நாட்களிலே அது நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாய் காணப்படுகிறது. அது கர்த்தருடைய நாள், அது பயங்கரமான நாள். அவர் தம்முடைய கோபாக்கினியை பூமியிலே ஊற்றுகிற நாள். அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன், பொதுவாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவள் என்று சொல்லி இந்த நாளிலே தொழுது கொள்கிறவளை குறித்து சொல்லுவது உண்டு. இன்றைக்கு நாம் ஆண்டவர் ஆராதித்தால் போதும், நாம் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காரியம் உண்மையிலே அது எழுதப்பட்ட அந்த காரியம் நடக்கிற அது எந்த நாள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் அப்பொழுது அந்த பயங்கரமான நாளிலே அங்கே சூரியன் கருப்பாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறுகிற அந்த நாளிலே தேவனுடைய பயங்கரமான கோபாக்கினை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற அந்த 7 வருட நாளிலே அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்காதபடிக்கு, அவனுடைய சிலையை வணங்காதபடிக்கு, தேவனை கர்த்தரை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். இதைதான் நான் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12-17 வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும், பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த நாளை பார்த்து கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது, அவர்கள் பயந்து அவர்கள் குகைகளிலும் அவர்கள் மலையிலும் போய் ஒளிந்து கொண்டு மலைகளை எங்கள் மேல் விழுந்து கொள்ளுங்கள், அந்த தேவனுடைய கோபாக்கினை நாள் வந்தது என்று சொல்லி பயங்கரம் உண்டானது அவர்களுக்கு என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு முன்பாக, இந்த பயங்கரமான நாளுக்கு முன்பாக அந்த தேவனுடைய தேவன் அவனை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த கோபாக்கினியின் மகன் அவன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லி நாம் அங்கே நாம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கும், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அது ஒரு ரகசியமாய் நடக்கிற ஒரு நாள். அந்த நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி அந்த 2 தெசலோனிக்கேயர்
இரண்டாவது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிற அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது என்று சொல்லி அங்க அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். எனவே அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள், அது ரகசியமான நாள், அது என்றைக்கு நடக்கும் என்று சொல்லி தெரியாத ரகசியமான நாள். திருடன் வருகிறது போல ஒரு நாள் வருவார், அது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள். அதே போலதான் திருடன் வருகிறது போல அவர் மீண்டும் வருவார், அவர் இறங்கி வந்து அந்த அந்தி கிறிஸ்துவை அழிப்பார். இந்த இரண்டுக்கும் இடையிலே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு அவன் நீக்கப்பட்ட பின்பாக, அவன் நீக்கப்படுவது அல்லது அவன் எடுத்துக்கொள்ளப்படுவது வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்துல நான் வாசித்தது போல, அந்த ஸ்திரியனிடத்திலிருந்து பிறந்த அந்த ஆண் குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலே அங்கே இயேசு அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான். கேட்டின் மகன் வெளிப்பட்ட அந்த 7 வருடங்களுக்கு பின்பாக அங்கே கர்த்தர் அவர் தம்முடைய வல்லமையினாலே அவர் பூமியில இறங்கி வந்து அவனை நாசம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். அந்த மகா அந்த கர்த்தருடைய நாள் என்பது அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ஆண் பிள்ளையையும் அதற்கு பின்பாக அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதும், அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட பின் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அவனை நாசமாக்குவதும், இவ்வளவு சேர்ந்த அந்த இடைப்பட்ட நாட்கள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் கூட அந்த நாளிலே நடக்கிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த நாளிலே பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி அங்கே ஓஸ் சகரியா 14 அவர் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 14 முதல் அந்த அதிகாரம் முழுவதுமாகவே இந்த கர்த்தருடைய நாளையும் அந்த 1000 வருட அரசாட்சியும் குறித்து சொல்லப்பட்ட வசனங்களாய் இருக்கிறது. அதிலே ஒரு சில வசனங்கள் 14 நாம் வாசிக்கிறோம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். அங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா பொருட்களும் பங்கிடப்பட்டு அந்தி கிறிஸ்து எடுத்துக்கொள்வான். அதைதான் சொல்லுகிறார், உன்னில் கொள்ளையாவது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுகிறது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போ. அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அரசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்லி அங்கே அநேக காரியங்களை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த நாளில ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கி வருவார். அந்த கர்த்தருடைய நாளில் கடைசியில அவருடைய பாதம் ஒலிவ மலையிலே இறங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் அந்த பூமி அதிர்ச்சி நிமித்தமாய் அவர்கள் ஓடி போவார்கள். அந்த நகரத்திலே அந்த எருசலேம் அந்த நாட்களிலே அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் கொள்ளையாவார்கள். அங்கே மீதியாக இருக்கிறவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் அறுப்புண்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததற்கு பின்பாகவும் அவர்கள் தொடர்ந்து அங்கே இருப்பார்கள் என்று எல்லாம் சொல்லி பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பயங்கரமான நாளை குறித்து, அந்த பூமி அதிர்ச்சியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல அந்த 7வது கலசத்தை ஊற்றுகிற அந்த நேரத்திலே நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான், அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அந்த அதிர்ச்சியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாருங்க. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காய் பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7வது கலசத்தை ஊற்றும் பொழுது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அதற்கு பின்பாக இந்த கர்த்தருடைய நாள், 1000 வருஷ அரசாட்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். அந்த நாள் ஒரு யுத்தத்தின் நாள். அந்த யுத்தத்தை குறித்து யோவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல, எசேக்கியேல் 39வது அதிகாரத்துல, சங்கீதம் 2வது அதிகாரத்துல எல்லாம் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். இந்த எசேக்கியேல் 39வது அதிகாரம் அது அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக நடக்கிற யுத்தத்தையும் அதற்கு பின்பாக நடக்கிற யுத்தத்தையும் இரண்டு யுத்தங்களையும் அது காண்பிக்கிறது போல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் அந்த இரண்டு யுத்தங்களையும் குறித்து எழுதியிருக்கிறார். அது முந்தின யுத்தம், பிந்தின யுத்தம், இரண்டு யுத்தங்களும் அங்கே அதிகாரம் 39வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளின் முடிவில் அங்கே 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்து பூமியிலே அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும், ஒலிவ மலையில் இறங்குவார். அப்படி இறங்குகிற அந்த நாளிலே அங்கே அவருடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கிற நாளாய் காணப்படுகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில அங்கே ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார். எருசலேமுக்கு கிழக்காக இருக்கிற அந்த ஒலிவ மலை, ஒலிவ மலையில வந்து இறங்குவார். அர்மகதான் என்கிற இடத்துல அந்த அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் வந்து கூடும். இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார் என்பதை கேட்டவுடன் அவர்கள் அதை வானத்துலதான் வெளிச்சமா தெரியுமே, அவர் எல்லா இடங்களுக்கும் தெரிய உடனே இவர்கள் போய் இயேசுவை கொன்று விடலாம் என்று சொல்லி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயம், அவருடைய வார்த்தையினாலே அவருடைய சேனைகள் முழுவதும் அழிக்கப்படும். அங்கே அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய தீர்க்கதரிசி அங்கே அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அங்கே சாத்தான் பிடிப்பட்டான். அவனை 1000 வருடம் கட்டி சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய தொடக்கத்தை குறித்து தானியேல் 12வது அதிகாரத்துல மிகவும் குறிப்பிட்ட சில நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த கடைசி மகா உபத்திரவத்தின் காலம் அல்லது எருசலேம் தேவனுடைய ஆலயத்துல அந்த 7 வருட பாதியில பாலாக்கும் அருவறுப்பை நிறுத்தின நாள் முதற்கொண்டு நடக்கிற காரியங்களை குறித்து அங்கே 12வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே இதை ஒரு முறை கற்றுக்கொண்டோம். மிகாவேல் தூதன் எழும்புவான், மிகுந்த ஆபத்து காலம் வருகிறது என்று சொல்லி அங்கே 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலும் அதே போல எழுதியிருக்கிறது. மிகுந்த ஆபத்து வரும், அவன் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அவன் எல்லாரையும் துன்பப்படுத்தும்படிக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே 12வது அதிகாரம் தானியேல் 12:7 வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது 3.5 வருடம் பரிசுத்த ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட்டு சிதறடிக்கப்படுவார்கள், அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்படுவார்கள், அவர்கள் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் போய் ஒளிந்து கொண்டு வாழும்படிக்காக சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் 10வது வசனத்துல புடமட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் புடமிடப்பட்டவர்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ளாக அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறவர்கள் இல்லாதபடிக்கு புடமிடப்பட்டு அவர்களும் இவர்களும் வேறு வேறு என்று சொல்லி பிரிக்கப்பட்டவர்களாய் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கள் எல்லாரும் துன்மார்க்கமாய் நடப்பார்கள், அந்தவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து அவனை வணங்குவதும் அவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களுமாய் வாழ்வார்கள்.
அந்த இந்த நாட்களுக்கு பின்பாக நடக்கிற காரியத்தை குறித்து 12:11 அவர் சொல்லும் பொழுது அந்த பாலாக்கும் அருவறுப்பு முதல் அந்த தேவனுடைய பிள்ளை அந்த யுத்தத்தின் முடிவு வருவது அது 1290 என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1290 என்று சொல்லி சொல்லுவது 1260 மூன்றே வருடம், அதோடு கூட ஒரு 30 கூட்டி அந்த 30 அந்த அர்மகதான் யுத்த நாட்களாய் இருக்கிறது. அந்த மூன்றே வருடத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை, அந்த அர்மகதான் யுத்தம், அந்த 30 அவர்கள் யுத்தம் நடக்கிற நாளிலே அவர்கள் தேவன் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயத்தினாலே எல்லாரும் கொல்லப்படுகிற அந்த 30 என்று சொல்லி அதை கணக்கிடுவது உண்டு. தொடர்ந்து அங்கே 12:12 காத்திருந்து சேருகிறவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது 1335 குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1220 அதோடு கூட 30 அருமகதான் யுத்தம், அதற்கு பின்பாக 45 பூமியிலே சிதறடிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள். அந்த 1000 அரசாட்சியின் தொடக்கத்துல அவர் 45 பூமியிலே அந்தி கிறிஸ்துவினால் பயங்கரமாய் பாதிக்கப்படுகிற அந்த நாட்களிலே ஓடி போய் வனாந்திரங்களிலே ஒழித்து கொண்டவர்கள் அவர்கள் மீண்டுமாய் சேர்க்கப்படுவார்கள். அப்படி சேருகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அப்படியாய் ஓடி போய் அங்கே ஒளிந்து கொண்டு அந்த அந்தி கிறிஸ்துவின் அந்த 7 நாட்களிலும் அவர்களுடைய முத்திரையை தரிக்காதபடிக்கு அவனை வணங்காதபடிக்கு வனாந்திரத்தில் ஓடி ஒளிந்து தப்பித்துக் கொண்டவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய நாள் முடிவு உண்டாகிறது. நாம் தொடர்ந்து அடுத்த நாளிலே எருசலேமே கர்த்தருடைய பர்வதத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.